ஜீசஸ். ஆண்டவரா இயேசுவின் நாமத்திலே மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்பாகவே அவைகளெல்லாம் முன் ஏற்பாடு செய்த ஒரு அருமையான தேவை. அதனால தான் அவர் வந்து தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம். நல்ல தகப்பன் குடும்ப தேவைகள் எழும்புவது முன்பாகவே அந்த தேவைகளை அறிந்து முன்னேற்பாடு செய்கிறார். அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், சோ ஆவிக்குரிய தகப்பன் மிகவும் நல்லவன். நான் சிந்திச்சு என் வாழ்க்கையில் இந்த குறைவெல்லாம் இருக்குன்னு சொன்ன பிறகு அப்படியான் கேள்விப்படுறதில்லை, ஏற்கனவே அதை அறிந்து எனக்காய் அதை முன்னேற்பாடு செய்தவர். அந்த உள்ளத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க ஆதியாகமத்தை படிங்க. தேவன் மனுஷனை ஆறாவது நாள் சிருஷ்டிக்கிறான். அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவன் வாழும்படி அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறான். அவன் வந்த பிறகு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு தேவைக்கு மிக அதிகமாக அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சான். ஒன்றியவான் 5:14 சொல்லிட்டு பாருங்க. 1 Corinthians 5:14 ஜபம் பண்ணும்போது முதல்ல சில காரியத்தை விசுவாசின்னு சொல்லுது. நீங்க பெறறதுக்கு முன்னாடி ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பவுல் சொல்றதை காட்டுறேன், பேதுரு சொல்றதை காட்டுறேன். எதையாகிலும் நல்லா சொல்லுங்க. ஆஹா, இன்னொரு சொல்லுங்க. கண்டிஷனே கிடையாது, எதையாகிலும் நல்லா சொல்லுங்க. அதை படிக்கும் போதே எனக்கு சிலத்துல முடிய நின்னு என்னடா இப்படி சொல்லி கொடுக்குறாரு. நான்லாம் ஜபம் பண்ணும் போது எல்லாத்தையும் கேட்டக்கூடாது, அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆனால் இங்கே படிக்கும் போது எதையாக இல்லைன்னு என் பைபிளில் தான் போட்டிருக்கா, உங்கள் பைபிளில் இருக்குதா, உங்கள் பைபிளில் தான் போட்டிருக்கு சிலவற்றை அப்படின்னு போட்டாரா, என்ன போட்டிருக்கு, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். நல்லா சொல்லுங்க. உடனே இதை பிடிச்சிட்டாங்க, கத்திர சித்தம் தானா உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ கத்திர சித்தம் எதில் இருக்குன்னா சிஸ்டர் எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, வரம் பெற்ற தாசர்கள் வாயில கிடையாது, தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நல்லா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தைய படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல அது யாருடைய விருப்பம்? நீ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளுக்கு. அப்ப கடன் வாங்குற தெய்வ சித்தம் இல்லை. நீங்கள் சுகமானீர்கள் வேதம் சொல்லுது. அப்ப வியாதியா இருக்க தேவடைய சித்தம் அல்ல. நீங்க என்னவா இருக்கணும்? சுகமா இருக்கணும். அப்ப நம்ம பார்க்கிறோம், நான் சுகமா இருக்க தெய்வ சித்தம், செழிப்பா இருக்க தேவடைய சித்தம், நான் விடுதலையா வாழ்றது தேவடைய சித்தம். இப்போ தேவ சித்தத்துக்கு அகேன்ஸ்டா இருக்குது. அது ஏதாவது இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பண நெருக்கடியா இருக்கட்டும், குடும்பத்தில் சூழ்நிலையா இருக்கட்டும், கத்த சொன்ன உன் பிள்ளைகளுடைய சமாதானம். ஆனா இப்ப பிள்ளையால ரொம்ப கஷ்டம். இப்ப கத்த சித்தம் பிள்ளையால சமாதானம் பெருசா இருக்கணும், ஆனா பிள்ளையால தொல்லை பெருசா இருக்குது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவர் சொல்றார், உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அப்போ உன் களஞ்சியம் சொல்லும் போது அடிக்கடி சொல்லி கொடுத்தேன், சேர்த்து வைக்கிற இடம் களஞ்சியன், சேர்த்து வைக்கிற இடம். இப்ப நீங்க எங்க சேர்த்து வைக்கிறீங்க? ஜீரகடப்பா இல்லையா, பீரோ இல்லையா, பேச்ச வருமாட்டு பேங்க்ல. அப்ப பேங்க் அக்கௌண்ட் எப்படி நிரம்பி வழியணும்? கொஞ்சம் பேசுங்க. நான் அடிக்கடி சொல்றது, நம்ம ஆளுங்களுக்கு மினிமம் அமௌண்ட் தான் இருக்கும். பூரணம் எங்க நிரம்பி? அவன் வேற மெசேஜ் அனுப்புறான், மினிமம் அக்கௌண்ட் ஒழுங்கு அவைகள்லாம் 130 ரூபா பிடிச்சிடறேன். அதை வைக்க முடியல சில பேர். சிலிண்டர் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுடைய பணத்தை நாங்கள் உங்க பேங்க்லயே போட்டுருவோம், அது என்ன பாத்தோ அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா வேற வழி இல்லாம நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட் திறந்தோம். அங்க எடுத்து அந்த புக்கை திறந்து பார்த்தா தான் தெரியுது அது நிரம்பி வழியுதா சொரண்டி போச்சான்னு. இது தேவ சித்தம் தானா?
நான் இப்படி இருக்கிறனே அந்த புக்கை எடுத்து பார்த்து சொல்லுங்க, இது தேவ சித்தம் தானா? அப்ப எதையாகிலும் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, பணமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், உன் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், உன் பிள்ளையோட பிரச்சனையா இருக்கட்டும், உன் கணவனுடைய பிரச்சனையா இருக்கட்டும், உன் சரீரத்துல வியாதியா இருக்க, எதையாகிலும் தேவ சித்தத்தை அறிந்து நீ ஜோமனு. அப்ப தேவ சித்தம் என்னன்னா, என் பிள்ளையால சமாதானம் பெருசா இருக்கணும், என் மனைவி வீட்டோட கணிதன திராட்சை கொடி மாதிரி இருக்கணும், என் பிள்ளையோட கணவனுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும், கர்த்தர் என்னை உயர்த்தி எல்லாருக்கும் பார்வையில் என்னை பேரை பெருமைப்படுத்தும் சொன்னாரு. இன்னைக்கு நான் மனுஷ பார்வையில் அவமானப்பட்டு நிந்தையாருன்னா அது தேவ சித்தம் அல்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எதையாகிலும் இதில் ஏதாவது ஒன்று தேவ சித்தம் விரோதமாக இருந்த உடனே நான் பயப்படாமல் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி நான் கேட்டால், உங்கள் சித்தம் தானே ஆண்டவரே நான் சுகமாக இருப்பது, இந்த சித்தம் தானே கர்த்தாவே, எங்கள் வீட்டில் பிசாசின் போராட்டம் இருக்கக்கூடாது, அந்த கிரியைகளை அழித்து போட்டின்னு சொன்னீரே அப்படின்னு அந்த சித்தத்தின்படி கேட்டால், ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் அவர் விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், நான் சுகமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளையோட சமாதானம் பெருசாக இருக்கணும், நான் கடன் வாங்கக்கூடாது, நான் இப்படி நல்லா இருக்கணும்னு தேவனுடைய சித்தம் தெரிஞ்ச உடனே கேட்டால் எனக்கு ஒரு தெரியுது, எனக்கு அவர் செவி கொடுக்கிறார்னு தெரியுது. வசனம் சொல்லுது பாருங்க, செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நான் ஜெபம் பண்ணும் பொழுதே எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, என்னன்னா சித்தத்தின்படி கேட்கிறேன், கண்டிப்பா என் கண்ணு பார்க்கும், நான் கேட்கல இதை கொடுன்னு அவர் சொல்லிட்டார், நான் கொடுத்துட்டேன், நான் கேட்டு ஒன்றும் எனக்கு இல்லை, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உன் ஆசீர்வச்சிருக்கேன், உன் களஞ்சியத்தை நிரப்புவேன், வியாதிக்கு உன்னை விளக்குவேன், தீமை உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, எந்த சத்ருவுக்கு உன் மேல் அதிகாரம் இல்லை, எந்த தீங்கு உனக்கு நிகழ்வதில்லை, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அந்த கூட்டம் செதறி போகும், ஒரு வழியாய் இவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவான் அவர் சொல்லிட்டார். சொன்ன பிறகு எனக்கு விளங்குது, எனக்கு விரோதமா தீங்குகள் வரும்பொழுது நான் சொல்றேன், உங்க சித்தத்தின்படி கேட்கிற ஆண்டவரே இந்த தீங்கு என்னை அணுகாதுன்னு சொன்னீரே, சொன்னபடி செய்யும் சொன்ன உடனே எனக்கு ஒரு தைரியம் வருது, ஏன்னா அவர் சொன்னதை நான் கேட்டுட்டு இருக்கேன், நான் நீதிமான்றதுனால, நான் செய்த நல்ல கிரியனால் அல்ல, எனக்கு இது எனக்கு அவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தால் அதுதான் தேவ சித்தன் எனக்கு தெரிஞ்ச உடனே யோவான் சொல்றாரு, உன் ஜபம் பயந்து இருக்காது, தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் எப்படி எழுதுறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் தைரியத்தை பத்தி சொல்றாரு, அடுத்தது எனக்கு ஒரு தெரியுது, சித்தத்தின்படி கேட்கிறேன், கண்டிப்பா எனக்கு செவி கொடுக்கிறாரு அப்படின்னு அறிஞ்சிட்டனா, எனக்கு புரிஞ்சிருச்சுனா, என் மண்டையில விளங்கிடுச்சுனா. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கவனிக்கிறது இல்லைங்க, மண்டையை கொண்டு போய் இன்னொருத்தர் தலையில கழுத்த தலையை கொண்டு போய் இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துடணும், கவனிக்கிறதே கிடையாது, பைபிளை அசட்ட பண்ணிடும், அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு பண்ணிட்டோம், கடைசியா போயிட்டு தலையை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவர் கையை வச்சு ஜெபம் பண்ணா எல்லாம் சரி, ஜெபம் பண்றாங்க, போ போறியா போறியா, அது சொல்ல போமாட்டேன் போடான்னு, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால தான் பேசுகிறேன். உன்ன பக்கத்தில் உங்க கேட்டாங்களா, என்ன பாஸ்டர் உங்களே போடான்னு சொல்லு, அது கொஞ்சம் அடம் பிடிச்ச ஆவி, அது ஒரு ஏவல் ஆவி, ஏமாந்த ஆளுங்கள்லாம் அப்படிதான் பண்ண அந்த பேய். சித்தத்தின்படி ஜெயித்தால் தைரியம் மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் செவி கொடுக்கிறார்னு, செவி கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இஃப் யூ நோ தட் பிஃபோர் யூ குட் ப்ரே யூ மஸ்ட் நோ சம்திங், ஜபிக்கிறது மாதிரியே சில காரியம் தெரியணும், என்ன தெரியணும், ஜபிக்கிறேன் சித்தத்தின்படி, அதனால கண்டிப்பாக எனக்கு செவி கொடுக்குறா, செவி கொடுக்குறான்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம், அறிந்திருந்தோம்னால் அவரிடத்தில் கேட்டவைகளை எல்லாம் தயவுசெய்து பைபிளை பாருங்க, அவரிடத்தில் கேட்டவைகளை அறிந்திருந்தோம்னால் அவரிடத்தில் கேட்டவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம், ஜபம் பண்ணும்போதே பெற்றுக்கிட்டே வந்துடுது, பெற்றுக்கொள்ள போறேன்ல, நீங்க பாருங்க என்ன பெற்றுக்க போட்டிருக்கேன், 15 அறிந்திருந்தோம்னால் அவர்களுக்கு நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா, எல்லாம் சேர்ந்து படிப்போம், 1 Yohanan 5:15 பிளீஸ் ஓபன் ஓபன் யுவர் பைபிள், ரெடி, சேர்ந்து படிக்கலாமா, படிங்க, நாம் எதை கேட்டாலும் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் போட்டிருக்கா, பெற்றுக்கொண்டோம் என்று போட்டிருக்கா,
இன்னும் கையில் வர்றதுக்கு முன்னாடியே ஜபம் பண்ணும்போதே வந்துருச்சுன்னு சொல்வீங்க. ஏன் அப்படி எழுதினார் தெரியுமா? இயேசுநாதர் ஜபத்தை பற்றி பேசும்போது அவர் அங்கே இருக்கிறார், கற்றுக் கொடுக்குறார். நீங்க இதை அறிந்து கொண்டு போய் சீஷர்களை நீங்கள் எனக்கு என்ன எனக்கு சீஷர் ஆக்குங்கள் சொன்ன பிறகு சீஷர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு யோவான். அவர் எங்கிருந்து கத்துக்கிட்டாருன்னு பாருங்க, மார்க்குவின் சுவிசேஷம் 11:24. மார்க்குவின் சுவிசேஷம் 11:24 வசத்தை நம்ம படிக்கலாம். மார்க்குவின் சுவிசேஷம் 11:24 இதுவும் பாருங்க. மார்க்கு இப்ப பேசுறாரு, நான் யோவான் சொன்னதை காட்டினேன், ஆனா அங்க இருக்கிறாரு யோவான் ஆல்சோ தேர், அங்க இருக்கிறாரு ஜான் இருக்கிறாரு. இப்போ அதை சொல்கிறாரு, அங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். தமிழில் வருது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படி தான் வருது, ஆனால் ஆம்பிளிஃபைட் பைபிளில் அப்படி வரல. நான் இதை படித்து காட்டுறேன். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்லு. இது எப்படி போட்டிருக்குன்னா, ஃபார் திஸ் ரீசன் ஐ எம் டெல்லிங் யூ வாட் எவர் திங்ஸ் யூ ஆஸ்க் ஃபார் இன் ப்ரேயர். நான் ஒரு காரணத்தை சொல்றேன், நீங்க ஜபம் பண்ணும்பொழுது எவைகள்லாம் நீங்க கேட்கிறீங்களோ, இன் அக்கார்டன்ஸ் வித் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க கேட்டால், பிலீவ் வித் கான்ஃபிடன்ட் ட்ரஸ்ட் தட் யூ ஹேவ் ரிசீவ் தம் அண்ட் தே வில் பி கிவன் டு யூ. சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் எவையெல்லாம் நீங்கள் ஜபிக்கிறீர்களோ, விசுவாசித்து நீங்கள் கேட்கிறீர்களோ, கான்பிடண்டா, அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நீங்க கேட்கும் பொழுதே பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதை சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள், சொல்லுங்க சொல்லுங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். திரும்ப சொல்லுங்க, ஜபம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, பிரதர் 4 மாதம் ஜபம் பண்ணது ஒன்றும் வரல, பிரதர் பெரிய கட்டு, பிரதர் சிஸ்டர் எல்லாம் இங்கே பாருங்க, அவங்க வீட்டில் ஏதோ தேவை இருக்குது, ஜபம் பண்ணுறாங்க, வரலன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ஜபம் பண்ணுங்க ஒன்றும் வரமாட்டேன். என்ன ஆமாக்கா, நான் கூட ஜபம் பண்ணி பார்த்தங்க, எனக்கு கர்த்தர் கனவுல காட்டினாருக்கா, உங்கள் வீட்டில் 2 ஆவி இருக்குதுக்கா. எப்படி இந்த ஜபத்துக்கு பதில் வரும்? ஜபம் அப்படியே பண்ண சொன்னார், ஜபிக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிங்க, அப்போ உண்டாகும். என்ன பெற்றுக்கொண்ட? எப்போ பெற்றுக்கொண்ட? கல்வாரி சிலுவையில் இயேசு என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ, எனக்காக எப்போ மரிச்சாரோ, எனக்காக எப்போ உயிரோடு எழுப்பப்பட்டாரோ, அன்றைக்கு என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டார். நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். அப்படி விசுவாசித்தால் உனக்கு உண்டாகும். ஏற்கனவே கொடுத்துட்டார், ஏற்கனவே எனக்கு அருளின அருளப்பட்டதை பெறணும்னா அவர் சொல்றாரு, முதல்ல நீ ஜபம் பண்ணும் பொழுது நான் கொடுத்துட்டேன்னு விசுவாசி, கொடுத்துட்டேன் விசுவாசிச்சு கேள், அப்ப உனக்கு கிடைக்கின்றார். எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு முறை எனக்கு இறங்கும், இந்த ஒரு முறை எனக்கு உதவி செய்யும் என்கிறேன். நம்மள என்ன பண்ணோம்? அதை அப்படியே பார்த்தோம், அதே மாதிரி காப்பி அடிச்சோம், சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இங்க பைபிள்ல இயேசுநாதர் சொல்லி கொடுக்கிறாரு, மத்தேயு சுவிசேஷம் 6:9 சொல்ல, ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. இவ்வளவு நாள் நீங்க பழைய உடன்படிக்கை கீழே ஜபம் பண்ணீங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் பாவ மன்னிப்பு கிடைக்கல, உங்க பாவத்திற்கான அந்த பிராயச்சித்தம் செய்யப்படல, உங்களுடைய அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆகல, மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்படல. ஆனால் இனி நீங்க அப்படி பண்ணுகிறது அல்ல, அனுதின உணவை எனக்கு தாரும் சொல்லுவோமே. அதை என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தில் அவனுக்கு டெய்லி சாப்பாடு வருது, டெய்லி அனுதின உணவு கொடுக்குது, அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க. பிள்ளை யோசிச்ச பிறகு, பிள்ளை கெஞ்சின பிறகு நீங்க இட்லி செய்தீங்களா? கேட்கலம்மா, அம்மா ஒரு இட்லி கொடுப்பீராமா? கெஞ்சிரம்மா, பிளீஸ் ஒரு இட்லி தருவீர்களான்னு கேட்டா எவ்வளவு அருவறுப்பா இருக்குல்ல. ஹீலிங் இஸ் சில்ட்ரன் பிரெட், சுகம் பிள்ளையின் அப்பம். எல்லாம் சொல்லுங்க, ஆஹா, இன்னொரு சொல்லுங்க, அப்பம் சொன்னா பிரெட். அந்த கிழக்கத்திய நாடு அந்த பக்கத்துல எல்லாம் காலையில டிஃபன் வந்து பிரெட். நமக்கு காலையில என்ன டிஃபனு சொல்லுங்க சொல்லுங்க, இட்லி தோசை பொங்கல் பூரி. காலையில் உனக்கு உங்கள் பிள்ளைங்க
நேரா வந்து பல்லெல்லாம் தேய்ச்சி குளிச்சு நேரா வந்து டேபிள் ரெடியா எட்டு வந்து. அப்ப அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு முன்னேற்பாடு பண்ணி டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அது போய் இந்த டேபிள்ல உட்காருது. எனக்கு தெரியும் இன்னைக்கு காலையில டிஃபன் ரெடி. அது யோசிக்கல, நீங்க இட்லி சுக்கு மாவு போட்டீங்களா, நீங்க தோசைக்காக உட்காந்து கிண்டுனீங்களா, இல்ல நீங்க பூரிக்கு மாவு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம். உட்காருவேன் அங்க வரணும்னு. அதே மாதிரி நான் அது சொல்றாரு, அனுதின உணவு வந்து நீ எதுவும் யோசிக்காத, பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முன்னேற்பாடு பண்ணி கொடுத்தா உங்கள் பரமபிதா உங்களை விட மிகவும் 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 நல்லவர். ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப சாந்தம், கொஞ்சம் புரிஞ்சு போச்சு. நல்லா கரண்டை தட்டி தேவனை துதிப்போமே. So difficult to pull you out from the religion, you know. மதத்திலிருந்து வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். பழகிட்டோம், கெஞ்சி கெஞ்சி பழகிட்டோம். இதை சொல்லும் போது ஏதோ தப்பு மாதிரி தெரியுது, ஆனா பைபிள் இப்படிதான் சொல்லி கொடுத்துரு, இப்படிதான் ஜபம் பண்ணணும்னு சொல்றாரு. நீ ஜபிக்கும் பொழுது எவைகளையாவது நீ ஜபிக்கும் எவைகளெல்லாம் விரும்பி நீ ஜபிக்கிறாயோ பெற்றுக்கொண்டேன் விசுவாசி, நான் கொடுத்துட்டேன்னு விசுவாசி, கண்டிப்பா அது உனக்கு வரும்ன்றார். நீ கெஞ்ச வேண்டியதில்லை, நீ மன்றாட வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை, அழுவ வேண்டியதில்லை, உன் மண்டைய பிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதுக்கு தானே அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ரத்த சிந்தன உனக்காக நான் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாததுல அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்தது உனக்காக அல்லவா மகளே, மகனே உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, உன்னை நான் கைவிடுவேனா? ஒரு நாள் அவர் உன் தாய் கூட மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹலோ, ரின்ன நம்பி வாங்கிட்டீங்க, பல்பொடிக்கு பதிலாக பேஸ்ட்டை நம்பி வாங்கினீங்க. நான்லாம் சின்னதில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, உமியை நல்லா கறியாக்கி கொஞ்சம் உப்பு போட்டு பவுடர் ஆக்கி நைஸாக்கி ஜலித்து வீட்டில் வச்சுருப்போம். அதை எடுத்து பல் தேய்க்கும்போது பக்கத்து வீட்டில் தான் சொன்னாங்க, ஆதிவாசிங்க கறியை வச்சு தேய்ச்சிட்ருக்கான் பாரு, பேஸ்ட் வைக்கிறா வாங்கி அது தேய்க்கணும். உடனே நாங்களும் கன்வெர்ட் ஆகி உன்னை பேஸ்ட்லாம் வாங்கினா இப்போ சொல்கிறான், உன்னுடைய பேஸ்ட்டில் கறி இருக்கிறதா உப்பு இருக்கடப்பாங்களா? அதை தான் நான் முன்னாடி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். என்னுடைய தாத்தா குளிக்கும் போது களிமண் வச்சு போட்டு தேய்ப்பார் ஃபுல்லாக. எங்களுக்கு அவரை பார்த்தா அவரே சிரிப்பாக இருக்குங்கன்னு இருந்தாலும் களிமண் போட்டு தேய்ச்சி குளிச்சுருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறான், களிமண்ணில் ஒரு நாங்கள் உங்களுக்கு பாத்து கொடுக்குறோம், 15,000 ரூபா அந்த குளியலுக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க? அது பேர் ஸ்க்ரப்பு, மண்ணு மேல மண்ணை போட்டு தேய்ச்சா இந்த மண்ணு நல்லா இருக்கும்னா, இந்த சரீர ஒரு மண்ணு, மண்ணை போட்டாலுமே இந்த மண்ணு நல்லா ஆயிடும்ன்றான். நீ சோப்பு போடாத, கெமிக்கல் போடாத, களிமண்ணை போட்டு தேய்ச்சாலுமே நல்லா ஆயிடும்ன்றான். முகம் பல பல, எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் எதுவுமே வெயிலே போயிட்டு இருப்பாங்க, களிமண் அந்த ஆற்றுல போய் களிமண்ணை போட்டு பூசிட்டு வந்து அப்படி தண்ணி ஊற்றிட்டு வரும், நல்லா பல பலன் ஆகிடும். இன்னைக்கு என்ன சோப்புங்க, டவ்வு கவ்வு பவ்வு பட்டி பேஸு, பேஸ் போட்டு அதுக்கு மேலே பவுட்ரு போட்டு அதுக்கு மேலே ஒரு தடவை போட்டு நிறுத்திட்டீங்கன்னா உன் முகம் குரங்க முகமரே ஆகிடும். அது வந்து எப்படின்னா, அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு தடவை நீ வாங்கிட்டா தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கணும். வஞ்சிக்கிற டூப்ளிகேட் நிறையா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க நன்மையை பெறத்துக்கு அநேக காரியங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பலது சொல்றாங்க, அதை நிறுத்திட்டா நீ தப்பாயிட்டேன்றாங்க. நான் சொல்றேன் கவனிங்க, என் இயேசு அவர் உனக்கு செய்து முடித்ததை நீ ஏதோ செய்ய வேண்டியதுல ஒரே ஒரு காரியம் விசுவாசித்து பாருங்க, நீங்க கண்டிப்பா வாழ்வீர்கள். விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், கெட்டே போக மாட்டீங்க. நான் சொல்லுவேன், நான் கெட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யார் கெட்டு போக மாட்டா? விசுவாசிக்கிறவர். ஹலோ சொல்லுங்க, விசுவாசின் பேர் இருக்கும் ஆனா விசுவாசிக்க மாட்டாங்க. என்ன பிரதர் பண்றது, மந்திரம் பண்ணி விட்டாங்க. யாருக்கா? எங்க புருஷன் கூட பிறந்தது ஒண்ணு இருக்குது பாரு, சித்தி, தேவனுடைய சித்தி. அது பேரை இவங்க ரிலேஷன் சொல்லணும், பையனை வேற காட்டுறேன், சித்தி வந்து அது பொல்லாது. எங்க குடும்பம் இன்னைக்கு இந்த கெதி இருக்குன்னா எல்லாம் அதை தான் பண்ணிட்டாங்க. எங்க உங்க குடும்பம் இந்த கெதியாவது அந்த பொம்பளை செய்தது சொல்றீங்களே, உங்க குடும்பம் நல்லா இருந்து ஏசுநாத செய்த சொல்லியிருக்கீங்களா? அதே நல்லா சொல்லு பாருங்க, நல்லா ஆகட்டும் குடும்பம். அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பா
நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமாக்கா, இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போராடி வந்தேன், கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் கிடையாது, இதுங்களுக்கு நன்றியே கிடையாது. அந்த விசுவாசிக்கு நான் போராடி போராடி ஜோம் பண்ணி இன்னைக்கு குழந்தைய பெற்றிருக்கிறா, ஆனால் அவளுக்கு இப்போ என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேன். இவங்க போராடி ஜோம் பண்ணாங்களாம். இப்போ கிரெடிட் யாருக்கு வேணும்? எனக்கு. அப்புறம் சொல்றாங்க, நான் ஜோம் பண்ணி தான் நீ ரட்சிக்கப்பட்டேன், இனிமேல் நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், போ கரண்ட் பில் கட்டிட்டு வா. நான் ஜெபம் பண்ணி நீ ரட்சிக்கப்பட்ட, மரியாதையை உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுத்துரு. நான் ஜெபம் பண்ணி அதை செய்த, மரியாதை நிலத்தை எழுதி ஊழியத்துக்கு கொடுத்துரு. நல்லா கவனிங்க, யாருக்கு நீங்கள் கடனாளி அல்ல, யாரு உங்களுக்கு நன்மையை செய்யல, நன்மை செய்தவர் ஒருவர் உண்டானால் என் ஆண்டவராக இயேசு மட்டுமே. Give all the glory. அவரே எல்லா துதிகளுக்கும் காரணர். நன்றாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். என் ஆண்டவர் உங்க கையில் இருந்து எடுக்கிறவர் இல்ல, கொடுக்கிறவர், வாழ வைக்கிறவர். இயேசு மிகவும் நல்லவர். சொன்னார், நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு, நான் நிறைய செய்திருக்கேன், போய் சொல்லுன்ற. நீங்கெல்லாம் கேட்கிற காது உள்ளவன் பாக்கியம் உள்ளது. Now we are no more under law of Moses. நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்ல. Now we are under spiritual law. You cannot come away from the law. Law is there. As long as when you live in this world, law is there. Natural world, we have so much of law. உலகத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கு. நியாயப்பிரமாண சட்டத்தின் விடுதலை ஆகிட்டோம்னா எல்லா சட்டத்தின் விடுதலை ஆகல, சட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஆமென் சொல்வோம். அப்போ இனி ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ எந்த சட்டத்தின் கீழே வந்துட்டோம், எந்த பிரமாணத்தின் கீழே வந்துட்டோம்? ஆவிக்குரிய பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம், law of receiving, பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரமாணத்தை வேதம் சொல்லுது. நல்லா சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரமாணம். சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. So there is principle. நீங்க பெறணும்னா சில லா, வேதம் ஆவிக்குரிய பிரமாணத்தை எழுதியிருக்குது, இப்படி செய்தாதான் வரும். நீங்க இதுக்கு முன்னாடி உங்க கிரியைகளை சொல்லிச்சு, ஆனா இப்ப வேத சொல்லுது நான் செய்து முடிச்சதை நீ பெறணும்னா. நான் இப்ப இன்னொரு ஆவிக்குரிய பிரமாணத்தை இயக்கி வச்சிருக்கேன், அது ஜீவனை அளிக்கிற பிரமாணம். சரி, திரும்ப படிப்போம். ரோமர் 8 அதிகாரம், ரோமர் 8 அதிகாரம் 2வது வசனம், ரோமர் 8 அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக. பாவம் மரணம் என்ற பிரமாணம் லா ஆஃப் மோசஸ், மோசையினால் வந்த பிரமாணம். நியாய பிரமாணம் மரணத்தை பிறப்பித்தது, எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைச்சு போச்சு. இப்ப கிறிஸ்து இயேசு வந்த உடனே ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம், அந்த பிரமாணம் வந்து அந்த ஆவிக்குரிய பிரமாணம் என்னன்னு பார்க்கும்போது சொல்லாது அவர் சொல்ற நிறைய பிரமாணங்கள், ஆவிக்குரிய பிரமாணம் இருக்கு. அதுல ஒண்ணு லா ஆஃப் ரிசீவிங், பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க, ஓகே, திரும்ப சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம், இருங்க பைபிள் திருப்பானு என்ன பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த வாரம் படிச்சுட்டு வாங்க. எல்லாம் கவனிச்சிங்களா, படிச்சுட்டு வருவீங்களா? பாஸ்டர் நான் நிறைய தடவை படிச்சுட்டேன் இல்லைங்களா, பரவாயில்ல, நீங்கள் அடுத்த தடவை வரும்பொழுது ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், படிச்சதே திரும்ப திரும்ப படிங்க, படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் ஒவ்வொரு வசனமாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆமேன் சொல்லுவோங்க. நல்லா சத்தமாக ஆமேன் சொல்லுவோம். நான் சொல்கிறேன், இந்த பிரமாணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன், அது எப்படி பெற முடியுன்றதை சொல்கிறாரு. அவர் கொடுத்ததை நம்ம பெறதுக்கு சில காரியத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பாருங்கள், என்ன செய்யணும் என்பதை குறித்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் நல்லா அற்புதமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லா சொல்லுவோம், ஆசீர்வாதமாக இருப்பேன். திரும்ப சொல்லுங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறது மாதிரி அற்புதத்தில் வாழ்ந்தோம், ஆனால் இனிமேல் ஆசீர்வாதத்தில் வாழும். அற்புதம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் அது அந்த நேரத்தில் ரொம்ப கடன் பிரச்சனையாகுது, திடீர்னு ஏதோ ஒன்று வந்துச்சு, கொத்துரு உண்டு பா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி பொறிக்கிட்டு வருது. வானத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா போட்டார், அற்புதம். கண்மலையை பிளந்து ஆறுகளை கொடுத்தார், அற்புதம். ஆனால் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ எதுவுமே கேட்க வேணாம், அங்கே போ, நான் ரெடி. கட்டாத வீடுகள், கட்டாத
நீ கட்டாத வசதியான பட்டணம், நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள், நீ நட்டாத தோப்புகள், வெட்டாத துறவுகள். தமிழ் கொஞ்சம் நிதானமா சொல்றேன். நீ கட்டாத வசதியான பியூட்டிஃபுல் ஏ கிளாஸ் சிட்டி. ஹலோ, ரொம்ப அற்புதமா டிசைன் பண்ண பட்டணம். அப்புறம் சொல்றாரு, நீ வீடு வாங்குறது மட்டும் இல்லை, நான் உன்னொருத்தர வச்சு வீடை கட்டியிருப்பேன். நீ கல்லை வாங்குறதும் மண்ணை வாங்குறதும் கம்பியை வாங்குறதும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போ, அதெல்லாம் உனக்கு வேணாம். இப்போ வீடு கட்டி பாருங்களேன், இந்த பக்கத்தில் இருக்க மாட்டோம், அந்த பக்கத்தில் இருக்கணும், இந்த பக்கம் எல்லாருமே சண்டைக்கு வந்துடும். அது சொல்ற இதெல்லாம் நீ இதெல்லாம் எனக்கு தெரியும், வீடு கட்டினா இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது, உனக்கு அந்த தலைவலியே வேணாம், நான் கட்டிடுறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர், நீங்கள் வீடு கட்டி பார்த்தா தான் தெரியும் நான் சொல்றது எவ்வளோ உண்மை. ரெண்டு கல் வச்சனும் வந்துடுவான், என்ன பிரதர் பண்ணிருக்கீங்க, என்னங்க எல்லாம் தனியாக உழுந்துட்டு இருக்குது, என்னங்க என்னவான். வீடு கட்டாத வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை. காலையில் ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயா ஜெபம் பண்ணுங்கயா. சின்னு கேட்டேன், இப்படிங்கிறவன் சண்டை போடுறான், அப்படிங்கிறவன் சண்டை போடுறான், கல் வச்சா தண்ணி ஊத்துற, தண்ணி ஊத்துறான்னா திட்டுறாங்க யான். ரெண்டு காதில் பஞ்சு வச்சுக்க ஊதிக்கிட்டே இருந்து எல்லாரும் அப்படிதான் கட்டியிருக்காங்க. நீ ஒன்றும் புதுசாக கட்டல, கட்டும் போது பக்கத்தில் தண்ணியை தான் விழும். இப்போ பக்கத்து நீ கட்டி முடிச்சோன்னு இன்னும் வீடு கட்ட போறான், உன் வீட்டில் வந்து விழும், அது சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு துடிக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, பாவம் என் மக, நீ என்னத்துக்கு இது மாதிரிலாம் கஷ்டப்படுற, உனக்கு அந்த பாரம் வேணாம், அதுக்கு நான் ஆளை வச்சிருக்கேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவனை வச்சு நான் செய்கிறேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, உன் எல்லையை